ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கனி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துலேருந்து குடிமையல் தான் பார்க்க போகிறோம். 7th வந்து மொத்தமாக 2 லெசன் இருக்குது ஃபஸ்ட் டேமில். அந்த 2 லெசன்லேருந்தும் இந்த 30 கொஷின். இந்த வீடியோக்கான PDF லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆன்சருக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஷின், சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். இது யாருடைய கூற்று? இந்த சமத்துவத்துக்கான ஒரு டெஃபினிஷன் இது யார் வந்து சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்சர் டியில் இருக்க லாஸ்கி, பேராசிரியர் லாஸ்கி தான் வந்து சமத்துவத்துக்கான ஒரு டெஃபினிஷன் வந்து சொல்லியிருப்பார். இவர் வந்து சமத்துவத்தை பற்றி எழுதிய நூல் வந்து என்னென்னா அரசியல் இலக்கணம். இது வந்து புக்கில் கிடையாது. சமத்துவத்தை பற்றி இவர் வந்து ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூல் பேர் என்னென்னா அரசியல் இலக்கணம். செகண்ட் கொஷின், சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை உரைத்தவர். இதற்கான ஆன்சர் ஏவி டைசி. ஒரு நாட்டில் பிரதமரின் வாக்கின் மதிப்பும் சாதாரண மனிதனின் வாக்கின் மதிப்பும் பொது தேர்தலில் ஒன்றே என்பது. இதுக்கான சமத்துவம் என்னன்னா அரசியல் சமத்துவம். பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு. இதுக்கான ஆன்சர் 50%. அதாவது பெண்களுக்காக உள்ளாட்சி தேர்தலில் உள்ளாட்சி அமைப்பில் வந்து எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுக்குறாங்கன்னா 50%. பாலின சமத்துவம் என்பது பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள், வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு ஒன்று போல நடத்தப்பட வேண்டும் என்று கூறிய நிறுவனம் என்ன நிறுவனம் சொல்லியிருக்குன்னா, யூனிசெஃப் தான் வந்து சொல்லியிருக்கோம். இந்த யூனிசெஃப் வந்து பாலின சமத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கோம். இந்த யூனிசெஃப் தான் என்னென்னா யூனிடெட் நேஷன் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூயார்க்கில் இருக்குது. இதோட இப்போ தற்போதைய ஹெட்டு யாருன்னா ஹென்ரி ஃபோர். இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1946 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2017 நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் 5வதாக குறிப்பிட்டுள்ள சமத்துவம் எது? இந்த 17 குறிக்கோளில் 5வதாக வந்து என்ன குறிக்கோளை வந்து என்ன சமத்துவத்தை சொல்லியிருப்பாங்கன்னா பாலின சமத்துவம். இந்திய அரசியலமைப்பு குடிமக்களுக்கு சமத்துவத்தை சமத்துவத்தைன்னு ஒரு வேர்டு வரணும். இந்திய அரசியலமைப்பு குடிமக்களுக்கு சமத்துவத்தை அளித்துள்ள அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. அதாவது சமத்துவ உரிமையை பற்றி கூறுகிற ஆர்டிக்கல் என்னென்னா Article 14-18 வரை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்று மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ள சட்டப்பிரிவு. இதுக்கான ஆர்டிக்கல் என்னென்னா Article 21. மதம், இனம், சாதி, பிறப்பிடம் மற்றும் பாலினம் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தலை கூறும் சட்டப்பிரிவு. இதுக்கான ஆன்சர் என்னென்னா Article 15. இந்த 15 தான் வந்து மதம், இனம், சாதி, பிறப்பிடம் மற்றும் பாலினம் இதை பேஸ் பண்ணி யாரையுமே பாகுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் வந்து Article 15. இதுலேயும் 5 வருது, இதுலேயும் 5 வருது, 5, 15 ஞாபகம் வச்சுக்கோங்க. பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கும் சட்டப்பிரிவு. இதுக்கான ஆன்சர் என்னென்னா Article 16. தீண்டாமை ஒழித்தல் கூறும் சட்டப்பிரிவு. இதுக்கான ஆன்சர் Article 17. தீண்டாமை ஒழிப்பு பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்னென்னா Article 17. அரசு அனுமதியின்றி பெறும் இராணுவம், கல்வி தவிர்த்த மற்ற பதவி மற்றும் பட்டங்களை தடை செய்கிறது அப்படிங்கிற கூறுகிற ஆர்டிக்கல் என்னென்னா Article 18. அதாவது பட்டங்கள் ஒழிப்பு, பட்டங்கள் ஒழிக்கிறத பற்றி சொல்கிறது என்னென்னா Article 18. மக்களாட்சியின் தூண்கள் எவை? இதுக்கான ஆன்சர் 2. இந்த 7 இருக்க சமத்துவம், நீதி, இது 2 தான் வந்து மக்களாட்சியோட தூண்களாக இருக்குது. சமூகம் நல்ல முறையில் இயங்குவதற்கு எது ஒரு முக்கியமான கோட்பாடு ஆகும்? இதுக்கான ஆன்சர் சமத்துவம். மக்களாட்சியின் முதுகெலும்பாக திகழ்வது? இதுக்கான ஆன்சர் அரசியல் கட்சிகள். இந்த மக்களாட்சியோட முதுகெலும்பாக எது இருக்குன்னா அரசியல் கட்சிகள் தான் செயல்படுறதா சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பொறுத்துக, மக்களாட்சி அப்படின்னா மக்களின் ஆட்சி, தேர்தல் ஆணையம் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்துது, பெரும்பான்மை கட்சி, இந்த பெரும்பான்மை கட்சி தான் அரசாங்கத்தை வந்து அமைக்கும், எதிர்கட்சி என்னென்னா அரசின் கொள்கைகளை விமர்சிப்பது. இந்த விமர்சிப்பது இங்கே வரும். எதிர்கட்சியோட வேலை என்னென்னா அரசின் கொள்கைகளை விமர்சிக்கிறது தான் வந்து எதிர்கட்சியோட வேலை. இதுக்கான ஆன்சர் 3-4-2-1. ஆன்சர் பி. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்க. எது சரின்னு பார்க்கலாம். நாட்டில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். இது கரெக்டு.
தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளையும் சமமாக நடத்துகிறது. இதுவும் கரெக்டு. தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தனி சின்னத்தை ஒதுக்குகிறது. இதுவும் கரெக்டு. அதாவது தேர்தல் ஆணையம் தான் வந்து எல்லா கட்சிக்கும் சின்னத்தை வந்து ஒதுக்குறது தேர்தல் ஆணையம் தான். ஆன்சர் வந்து இவை அனைத்தும். அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு, இதுக்கான ஆன்சர் தேர்தல் ஆணையம். இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை எது, இதுக்கான ஆன்சர் பல கட்சி முறை. நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியா, ஃப்ரான்ஸ், ஸ்வீடன், நார்வே இந்த நாட்டிலாம் வந்து பல கட்சி முறை தான் வந்து நடைமுறையில் இருக்குது. இந்த ஒரு கட்சி முறை எங்கே நடைமுறையில் இருக்குன்னா சீனா, வடகொரியா, கியூபா இந்த நாட்டிலலாம் வந்து ஒரு கட்சி முறை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த இரு கட்சி முறை எங்கெங்கன்னா பிரிட்டன்லையும் அமெரிக்கா ஐக்கிய நாட்டிலையும் வந்து இரு கட்சி முறை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த பிரிட்டனில் இரண்டு கட்சி என்னென்னா தொழிலாளர் கட்சி, பழமைவாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்சியும், அடுத்தது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வந்து குடியரசு கட்சி, ஜனநாயக கட்சி அப்படிங்கிற ரெண்டு கட்சியும் வந்து நடைமுறையில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஒரு கட்சி முறை எங்கு நடைமுறையில் உள்ளது, இதுக்கான ஆன்சர் சீனா. சீனா, வடகொரியா, கியூபா அப்படிங்கிற இடத்துலலாம் வந்து ஒரு கட்சி முறை தான் வந்து நடைமுறையில் இருக்குது. எதிர்கட்சி தலைவர் பெற்றுள்ள அந்தஸ்து, இதுக்கான ஆன்சர் கேபினட் அமைச்சர். அரசியல் கட்சிகள் பாலமாக திகழ்வது, அதாவது அரசியல் கட்சிகள் வந்து எது ரெண்டுக்கும் இடையில் வந்து பாலமாக திகழ்துன்னா ஆன்சர் வந்து ஏபிக்கும், குடிமக்களுக்கும் கொள்கை வகுப்பவருக்கும் இடையில தான் வந்து இந்த அரசியல் கட்சிகள் வந்து பாலமாக திகழ்து. அடுத்தது கூற்று காரணம். கூற்று என்னென்னா பெரும்பான்மை கட்சி ஒரு நாட்டில் சட்டங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வைக்கிறது. அதாவது இந்த பெரும்பான்மை கட்சி தான் ஆட்சி அமைக்கும், அதுதான் வந்து நாட்டில் சட்டங்களை வைக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வைக்கிறதுனா அந்த பெரும்பான்மை கட்சி தான். இது கரெக்டு. இதுக்கான காரணம் என்னன்னு பாருங்கள், தேர்தலில் பிற கட்சிகளை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது ஆகும். அதாவது மற்ற கட்சியை காட்டிலும் பெரும்பான்மை பெற்றிருக்கிறதுனால தான் இது ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சரி. இதுக்கான காரணமும் சரி. ஆன்சர் என்னென்னா கூற்று காரணம் சரி, மேலும் சரியான விளக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் தலைமையிடம் எங்கு உள்ளது, இதுக்கான ஆன்சர் புதுடெல்லி. இந்த புதுடெல்லியிலாம் வந்து தேர்தல் ஆணையத்தோட தலைமையிடம் இருக்குது. தேர்தல் குழு சின்னங்களை ஒதுக்கீடு செய்யும் ஆணை கொண்டு வரப்பட்ட ஆண்டு, அதாவது தேர்தலில் அந்த அரசியல் கட்சிகளுக்கு வந்து சின்னத்தை ஒதுக்கிறது அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1968 கொண்டு வந்திருக்காங்க. தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கப்படும் வகை, இந்த தேர்தலில் சின்னங்கள் ஒதுக்கிறது வந்து ரெண்டு விதமாக ஒதுக்கப்படுறாங்க. ஆன்சர் வந்து ரெண்டு. என்னென்னா ஒதுக்கப்பட்ட சின்னம், ஒதுக்கப்படாத சின்னம். இந்த ஒதுக்கப்பட்ட சின்னம் யாருக்கு வந்து கொடுப்பாங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த ஒதுக்கப்படாத சின்னம் எப்படின்னா அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு வந்து ஒதுக்கப்படாத சின்னம். ரெண்டு வகையாக வந்து தேர்தல் ஆணையம் வந்து சின்னங்களை ஒதுக்கீடு செய்யுது. ஒரு அரசியல் கட்சியை அமைக்க குறைந்தபட்சம் இருக்க வேண்டிய உறுப்பினர்கள், ஆன்சர் வந்து 100. அதாவது ஒரு அரசியல் கட்சி நம்ம வந்து அமைக்கிறோம் அப்படின்னா குறைந்தபட்சமாக ஒரு 100 பேராவது வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. விலங்குகளில் சின்னங்கள் வழங்குவதை தேர்தல் ஆணையம் நிறுத்தியுள்ளது, விதிவிலக்காக உள்ள சின்னங்கள். அதாவது விலங்குகளோட நேமை வந்து சின்னமாக வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்படி இருந்தும் யானை, சிங்கம் இந்த இரண்டோடையும் வந்து சின்னங்களாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வர. ஒரு கட்சியை அங்கீகரிக்க இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் பெற்றிருக்க வேண்டிய குறைந்தபட்ச ஓட்டுகள், இதுக்கான ஆன்சர் 6%. எந்த கட்சியிலும் சேராமல் தானாக மக்களவை அல்லது மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நபர் யார் அப்படின்னா சுயேட்சை வேட்பாளர். அதாவது இது வரைக்கும் எந்த கட்சியிலையுமே இருக்க மாட்டாங்க, மக்களவை அல்லது மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கான தகுதி பெற்றவங்களை என்னன்னு சொல்லுவோம்னா சுயேட்சை வேட்பாளர் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ.